டு சாயர்டாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து வரகு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிறுதானியங்களில் ஒரு வகையான வரகு. இதில் வந்து அதிகமாக இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதனால் ரத்த சோகை வராது. இதில் வந்து பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது, அதனால் எலும்பு தேய்மானத்தை அது வந்து கட்டுப்படுத்தும். அப்புறம் இது வந்து நுண் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்டு பின்பு குடல் வறட்சியை நீக்குது. அதனால் வந்து குடலை வந்து நல்லபடியாக பலப்படுத்துது. இது சர்க்கரை டயபெட்டிஸ் 2 வந்து வராமல் அது வந்து தடுக்குது. இவ்வளோ நல்ல குணம் இருக்கிற சர்க்கரை வரகு வந்து நம்ம அதிகமாக சாப்பாட்டில் பயன்படுத்தலாம். வாரத்துக்கு 2-3 முறை பயன்படுத்தலாம். இன்றைக்கி வரகு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் வரகு. நான் வந்து இது வந்து 100 கிராம், இதில் 1 விளக்கு வரகு போட்டிருக்கேன். இது வந்து இட்லி அரிசி, அது வந்து 1 விளக்கு போட்டிருக்கேன். அப்புறம் பச்சரிசி, மாவு பச்சரிசி 2 போட்டிருக்கேன். இது போட்டோம்னா நல்லா வரகு தோசை வந்து நல்லா மறுமறுன்னு வரும். உளுந்து வந்து 1/2 உலக்கு உளுந்து போட்டிருக்கேன், உருட்டு உளுந்த பருப்பு. வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த வெந்தயத்தை நம்ம வந்து இந்த உளுந்து கூட போட்டுடலாம். இந்த வரகு இந்த அரிசி நம்ம மாவு பச்சரிசி இது 3 நம்ம ஒன்றா ஊற போட்டுடலாம். நல்லா 2-3 தடவை கழுவி ஒன்றா ஊற போட்டுடலாம். இந்த உளுந்தை வந்து தனியாக நம்ம கழுவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம், அரைக்கும் போது எடுத்துக்கலாம். இதை குறைஞ்சது அட்லீஸ்ட் 1-2 மணி நேரம் ஊறணும். ஊறட்டும், நம்ம அப்புறமா எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போது உளுந்தும் வெந்தயமும் ஃப்ரிட்ஜில் இருந்து ஊற போட்டதை எடுத்து வெளியே எடுத்து வச்சுருக்கேன் 2 மணி நேரம் கழித்து. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ உளுந்த அரைச்சி எடுத்தாச்சு, அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இட்லி அரிசி 1 விளக்கு, வரகரிசி 1 விளக்கு, பச்சரிசி 2 ஸ்பூனு, அதெல்லாம் 2 மணி நேரம் ஊற வச்சதை இப்போ மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ மிக்சி ஜாரில் அரிசி வரகரிசி எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதையும் சேர்த்து அதே பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு 2 உலக்குக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா கையால் கலந்து விட்டுடலாம். இது இப்போ நைட்டு வந்து 1/8 மணி நேரம் நல்லபடியாக குளிக்க வச்சோம்னா காலையில் வரகு தோசை சுடுறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ கரைச்சாச்சு. இப்போ அதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு காலையில் 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ அந்த மாவு கரைச்ச மாவை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா நம்ம வரகு தோசை சுடலாம். இப்போது மாவை கரைச்சி வச்சு 8 மணி நேரம் ஆச்சு நைட்டு கரைச்சது. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாவு நல்ல ஏர் பபிள்ஸோடு நல்லா பிடிச்சி வந்திருக்கு. இப்போ அதை நம்ம நல்லா கரைச்சி விட்டு கரண்டியில் நல்லா கரைச்சி விட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், நல்ல ஏர் பபிள்ஸ் நிறைய இருக்குது. இதை கரைச்சி விட்டு நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம், வரகு தோசை ஊற்றிடலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இந்த இப்போ வரகு மாவை ஊத்தப்பமாக ஊற்றிடலாம், ஆனியன் ஊத்தப்பமாக ஊற்றிடலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஆனியன் போட்டுடலாம்.
புடுவேதும் இந்த கேரட்டு கொஞ்சமாக துவிடலாம். ரெண்டு மல்லி இலையை இப்படி துவிடலாம். இப்போ இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வேகட்டும், வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ வெந்துருச்சு, திருப்பி விட்டுடலாம். திருப்பினது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு, ஆனியன் ஊற்றப்போம், கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ இந்த வரகு ஆனியன் ஊற்றப்போம், சாம்பார் சாம்பாரோட ரெடியாக இருக்குது. தேங்காய் சட்னி இதுக்கு நல்ல மேட்சிங்காக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.